Hi friends, Sai Sakadam Lunga Gisnam. So in the video Patibula number day 3 Kundana, Samadha number Pakaporam, already one to Patana previous question paper, day 2 Varikan Abakurtutum. So totala Vandu Adala Patha Saman Abakurtupom, and the day 2 Lavandu Patana Vuluku, Anji Samuka Padala, or Saman Arthripe, Ada the 8th Sam, 2 times on the Patana, 8th Saman Arthripe, Adakumatum, 8A, 8B, Abdin Potuka, okay, and a rent time Ada number and Arthanala, wherever Saman Arthripe, another 8A, 8B in Vachinga. இப்போ நம்ம டே 3ல வந்து பார்த்தா நம்ம அடி கண்டினியூஷன் நம்ம பண்ண போறோம் சோ 11th சம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம 5 சம் நம்ம பாப்போம் 11 to 15 நம்ம பாப்போம் சரிங்களா சோ ஓகே இந்த 11வது சம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் இதுல வந்து பார்த்தா ஸ்கொயர் ரூ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பிளஸ் ரூட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சோ இதுல ஒரு சின்ன கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ரூட் ஆஃப் இது சம்பந்தமா பேசிக் எனக்கு சுத்தமா தெரியாது சார் அப்படி நினைக்கிறவங்க நம்மளுடைய கிறிஸ்டோபா அகாடமி சேனல்ல போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஸ்லோ மேக்ஸ் லேர்னர்னே வந்து பார்த்தனா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ரூட் ஆஃப் பத்தி பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் நான் உங்களுக்கு ஸ்லோவாவே சொல்லிருப்பேன் புரியற மாதிரி சொல்லிருப்பேன் சோ இத பத்தி தெரியாதவங்க அத பாருங்க ஒரு half an hour வீடியோ தான் இருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி ஓகே இப்ப பாருங்க இது இந்த இடத்துல நான் ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறேன் சோ இப்ப 2 பவர் 2 ன்னு இருக்குன்னு வெச்சீங்களா ஓகேவா என்னது 2 பவர் 2 ஓகேங்களா 2 பவர் 2 ன்னு இருக்கு இதுக்கு மேல ஹோல் பவர் 2 ன்னு இருக்குன்னு வெச்சீங்க நமக்கு பவர் மேல பவர் வந்தாலே அந்த பவர் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா இங்க ஒரு பவர் இருக்கா ஃபர்ஸ்ட் பவர் இது இரண்டாவது பவர் இது அப்ப ரெண்டு பவர் என்ன பண்ணிக்கணும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப ரெண்டு பவர் ஆஃப் என்ன வரும் நமக்கு 4 னு வரும் புரியுதுங்களா இன்னொரு பவர் பாருங்க 3 பவர் 2 ஹோல் பவர் 6 ன்னு இருக்குன்னு வெச்சீங்க இது ஒரு பவர் இது ஒரு பவர் அப்ப பவர் மேல பவர் தான் என்ன பண்ணிக்கணும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணுமா அப்ப 3 பவர் 2 6 12 ஓகேவா 12 போட்டுக்கணும் புரிஞ்சீங்களா பவர் மேல பவர் எவ்வளவு வேணா போகட்டும் இப்ப 3 பவர் 2 பவர் 2 பவர் 3 எவ்வளவு வேணா போகட்டும் எவ்வளவு பவர் இருந்தாலும் நம்ம அந்த பவர்ல என்ன பண்ணிக்கணும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப 3 பவர் 2 2 4 4 3 12 அப்ப 3 பவர் 12 சரிங்களா இதே கான்செப்ட் தான் நாம என்ன பண்ண போறோம் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப சம்ல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 2 பவர் 2 பவர் 3 ஓகேவா என்னது 2 பவர் 2 பவர் 3 கொடுத்திருக்காங்களா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம 2 பவர் 6 னு எழுதலாமா ஏன்னா பவரும் பவரும் என்ன பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்ப 2 பவர் 6 டிவைடட் பை கீழே என்ன கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க 3 பவர் 2 பவர் 2 ஓகேவா என்னது 3 பவர் 2 பவர் 2 அப்ப பவரும் பவரும் பெருக்கலாமா 2 2 4 ஆயிடும் அப்ப 3 பவர் 4 ஆயிடுமா இப்ப இது என்ன பண்ணிருக்காங்க ரூட் ஆஃப்ல கொடுத்திருக்காங்க அப்ப ரூட் ஆஃப் போடுறணும் அப்ப 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் 4 சரிங்களா இப்ப 2 பவர் 6 வந்து 2 வந்து 6 டைம்ஸ் வந்து நீங்க பவர் பண்ணா அதாவது நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 ஓகேவா எத்தனை தடவை பண்ணணும் 6 தடவை பண்ணணும் ஏன்னா பவர் 6 ன்னு இருக்கு அப்ப 2 2 4 4 2 8 8 2 16 16 32 32 32 64 அப்ப 64 மேல போட்டுங்க கீழ 3 பவர் 4 3 பவர் 4 னா என்னது 3 டைம்ஸ் போடுமா 4 3 இன்டு 3 இன்டு 3 இன்டு 3 ஆ அப்ப 39 9 3 27 27 3 81 இந்த ரூட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் வந்துரும் இப்ப ரூட் எடுங்க ஏன்னா இந்த ரூட் ஆஃப்ங்கிறது ரெண்டுக்குமே இருக்கா அப்ப மேல இருக்குது ரூட் எடுக்கணும் கீழ இருக்குது ரூட் எடுக்கணுமா 20 சரி 64 ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும் 8 வருமா ஓகே 81 ரூட் எடுத்தா 9 வருமா அப்ப ஆன்சர் நமக்கு என்னது 8 பை 9 ஆ அப்ப ஆப்ஷன் சி அப்ப நமக்கு 11th சமுக்கு ஆன்சர் என்னது நமக்கு ஆப்ஷன் சி 8 பை 9 சோ இதல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தினா ரூட் அதாவது பவர் மேல பவர் இருந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கணும் அந்த பவரை மல்டிப்ளை பண்ணிக்கணும் புரிஞ்சீங்களா பவர் மேல பவர் தான் என்ன பண்ணிக்கணும் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் சோ இந்த சம்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தனா 12th சம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12வது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மற்றும் 9 ஆல் வகுக்க ஒரே மாதிரி மீதி 1 வருகின்ற மிகச்சிறிய எண் அப்படி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா சோ என்ன சொல்லியிருக்காங்க த லீஸ்ட் நம்பர் வென் டிவைடட் பை 6, 7, 8 ஓகேவா சோ கீழே கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கு பார்த்தீங்களா இதுல லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க அது இல்லாம 6 ஆலையும் 7 ஆலையும் 8 ஆலையும் 9 ஆலையும் ஓகேவா சோ இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அது இல்லாம ரிமைண்டர் 1 வரக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா என்னது ரிமைண்டர் 1 சோ நமக்கு ஒரு இது இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க மிகச்சிறிய எண் ஓகேவா சோ
இந்த ஒரே இதால ஓகே ஒரே நம்பரால அதாவது பார்த்தா 6, 7, 8, 9 இந்த நாலாலையும் வகுக்கக்கூடிய ஒரே மாதிரி மீதி அது ரொம்ப முக்கியமாக வேண்டியது ஒரே மாதிரி மீதி தரக்கூடிய மிகச்சிறிய எண் ஓகேங்களா சோ இங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும் மீசிமா அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும் ஓகேங்களா என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதாவது சம்மல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு நம்பர் எந்த நம்பர் வேணா கொடுத்துருக்கட்டும் ஓகேவா இந்த எந்த நம்பர் வேணா கொடுத்துருக்கட்டும் அஞ்சு நம்பர் ஏழு நம்பர் எது வேணா கொடுக்கட்டும் அதே மாதிரி 6, 7, 8, 9, 10, 11 எது வேணா கொடுக்கட்டும் ஆனா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல வகுப்படக்கூடிய இந்த எல்லாமே இந்த ஏழு நாலு நம்பர் இருக்கா அந்த நாலு நம்பராலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் ஓகேவா அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டுட்டாலே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கணும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்ப எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம 6, 7, 8, 9 ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒரே மாதிரி மீதி அப்படின்னா நீங்க எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதே மாதிரி மீதி வந்து அவனே சொல்லிட்டான் மீதி வந்து ஒண்ணுன்னு வரக்கூடியது அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதோட என்ன பண்ணிக்கணும் நம்ம அந்த ஒன்னை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா அதான் என்ன நமக்கு ஆன்சர் புரிஞ்சுங்களா ஒரே மாதிரி மீதி தரக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டுட்டா வெறும் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் அதே மாதிரி ஒரே மாதிரி மீதிங்கும் போது அந்த மீதியோட வேல்யூ என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்னுன்னு மென்ஷன் பண்ணிட்டானா அதோட என்ன பண்ணி நம்ம ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு மென்ஷன் பண்ணா ரெண்டு ஆட் பண்ணிக்கணும் இல்ல மொட்டையா கொள்ளிட்டாங்கன்னா நம்ம வெறும் எல்சிஎம் மீசிமா மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது புரிஞ்சுங்களா சோ இப்ப இந்த 6, 7, 8, 9 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு மதிப்பை ஆட் பண்ணணும் ரிமைண்டர் ஒண்ணுன்னு கொடுத்துருக்கானா மென்ஷன் பண்ணிட்டானா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா சோ அது எப்படின்னு மீல் எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும் நினைக்கிறேன் 6, 7, 8, 9 எல்சிஎம் என்ன இப்ப கண்டுபிடிச்சு நான் சொல்றேன் சரிங்களா சோ எல்சிஎம் நமக்கு என்ன வரும் இங்க போடலாமா ஏன்னா உங்களுக்கு அதை கேன்சல் பண்ணிட்டேன் 6, 7, 8, 9 சோ இது எல்சிஎம் போட என்ன வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டால போடலாமா 3, 2, 6, 7 அடிபடாது 4, 2, 8, 9 அடிபடாது இதை நம்ம மூணால போடலாமா 1, 3, 3, 7 அடிபடாது 4 அடிபடாது இது 3 தடவை அடிபடும் ஓகேவா மீது எல்லாமே 7ஆல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே தனித்தனி நம்பர் தான் அப்ப 7, 4, 3 அப்ப 2, 3, 7, 4, 3 சோ 2, 3, 6, 6, 7, 42 சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 5, 252, 504 ஓகேங்களா சோ அப்ப நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 504 மீதி ஒன்னு தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப 504 + 1 = 505 இது மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு 504 வரும் அதோட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 505 ஏன்னா அவன் மீதி ஒன்னு தரக்கூடிய அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படி மென்ஷன் பண்ணிட்டாலே நமக்கு என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் மொட்டையா கொடுத்தனா வெறும் எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமான புரிஞ்சுங்களா இந்த சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு அடிக்கடி கேட்பாங்க இந்த சாப்டர் அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்பிசி சிலபஸ்ல குரூப் டூ சிலபஸ்லயும் குரூப் ஃபோர் சிலபஸ்லயும் குரூப் ஒன் சிலபஸ்லயும் இருக்கு சரிங்களா சரி ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 13வது சம் பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தோன்னா 13வது சம் நம்ம பார்க்கலாம் இந்த 13வது சம் வந்து பார்த்தோன்னா அளவியல் டாபிக் சம்மந்தப்பட்டது ஒரு சரிவகத்தின் பரப்பு சரிவகம்னானது டிராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சரிவகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க அதாவது ஏரியா ஆஃப் டிராபிசம் வந்து பார்த்தோன்னா 960 சென்டிமீட்டர் அதனுடைய இணைப்பக்கங்கள் அதாவது பேரலல் சைடும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இணைப்பக்கங்கள் எவ்வளவு நமக்கு 40 சென்டிமீட்டர் ஓகேங்களா சோ 40 சென்டிமீட்டர் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஒண்ணு அப்ப இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு சரிவகம் ஒரு டிராபிசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஃபார்மேட்ட தான் இருக்கும் இங்க பாருங்க ஓகேங்களா சோ இப்படிதான் இருக்கும் சோ இணைப்பக்கங்கள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் இது ஏ இது பின்னு வச்சுங்க ஏவோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா 40 சென்டிமீட்டர் கீழே பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர் சரிங்களா சோ அதோடைய பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைப்பக்கங்கள் கொடுத்துட்டாங்க ஏவோட இணைப்பக்கம் கொடுத்துட்டாங்க பியோட இணைப்பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்கறாங்க இந்த இணைக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரங்கிறது இதுதான் ஓகேங்களா இது இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாம்
அப்ப இடைப்பட்ட தூரம் அப்படிங்கும்போது பாருங்க கீழ இருந்து மேல அப்படிங்கும்போது ஹைட் தான் இது என்னது சொல்வாங்க ஓகேங்களா கீழ இருந்து மேல அப்படிங்கும்போது நமக்கு ஹைட் உயரம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்ப இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படினு என்ன பண்ணிருக்காங்க இன்டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க அதுக்கான மீனிங் என்ன அப்படி பார்த்தனா ஹைட் கேக்குறாங்கன்னு அர்த்தம் அப்ப சரிவகத்தினுடைய பரப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 960 சென்டிமீட்டர் அப்ப சரிவகத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தனா அது நமக்கு தெரிஞ்சிச்சுனா இந்த சம் நீங்க என்ன பண்ணினா ஈஸியா ஹைட் கண்டுபிடிச்சிரலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் சரிவகத்தினுடைய பரப்பு சோ டைரக்டா வந்து ஹைட் கேட்காம இணை பக்கங்களுக்குடைய இடைப்பட்ட தூரம் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel side அப்படிங்கும்போது உங்களுக்கு அவன் என்ன கேக்குறான் ஹைட் தான் கேக்குறானே நம்ம ஈஸியா அதல தெரிஞ்சிக்கலாம் சோ சரிவகத்தினுடைய பரப்பு ஈக்குவல் டு ஆஃப் h a plus b ஓகேவா half h a plus b இப்ப half ங்கிறது ஓகே h ங்கிறது நமக்கு என்னது தெரியாது ஓகே சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தனா பரப்பு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் பரப்பு எவ்வளவு 960 சென்டிமீட்டர் அப்ப 960 ஈக்குவல் டு half h எவ்வளவு நமக்கு தெரியாது a plus b இன்ட் a plus b எவ்வளவு a எவ்வளவு நமக்கு 40 b எவ்வளவு 60 அப்ப 100 னு போடுறலாமா डायरेक्टली ஓகே இப்ப அடிச்சுக்கலாமா 4 இன் 2 இது 50 கரெக்ட்டா அப்ப h வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம 4 இன் 2 போட்டாச்சு இது வந்து 50 போட்டாச்சு ஓகே இப்ப வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வரலாமா அப்ப 900 சரி 960 divided by 50 equal to height okay va appa 960 la inda 00 cancel panniduga okay meed enadhu 96/5 okay va 96 la paadhi evlavu ena divided by 5 thana appa paadhi evlavu namakku 40 okay orange 5 idu edhaale adinga paadhi kediyadhu okay orange 5 idu orange 5 meed ethana namakku 4 okay va 46 irukuma 46 la ethana 5 9 5 okay va meedi 1 ஓகே மீதி 1 னா நம்ம 0 சேர்த்துக்கலாமா 0 சேர்த்தா 2 வருமா அப்ப ஆன்சர் வந்து பார்த்தனா 19.2 புரிஞ்சீங்களா அடிச்சு போட்டீனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும் சரிங்களா சோ 96/5 அடிச்சு போடுங்க உங்களுக்கு 19.2 ஓகேவா சோ அப்ப ஆன்சர் நமக்கு எத்தனை நமக்கு 19.2 புரிஞ்சீங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் பரப்பளவு தெரிஞ்சிச்சுனா போதும் அதே மாதிரி அவ என்ன இன்டைரக்ட்டா கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சிக்கிட்டீங்கனா போதும் சோ இப்போ நான் இத வெச்சே உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இதே மாதிரி மாடல் வேற டிஃபரண்டா கேட்டிருந்தாலோ அதாவது இணை பக்கங்கள் கொடுத்துட்டு பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் சப்போஸ் உயரம் கொடுத்திருப்பாங்க இணை பக்கங்களும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டாவே போடலாம் இல்லையா பரப்பளவு வந்து வேல்யூ கொடுத்துட்டு இணைப்பக்கங்கள் வந்து இடைப்பட்ட தூரம் கேட்டானா ஹைட் கேக்குறான்னு அர்த்தம் அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா 14வது சம் பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா 14வது சம் நம்ம பார்க்க போறோம் இந்த 14வது சம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம் டிஎன்பிசில அடிக்கடி வந்து பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி மாடல் சம் வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க சோ பாருங்க இது வந்து பார்த்தோன்னா நேர்விகிதம் எதிர்விகிதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த சம் கேட்பாங்க சோ பாருங்க 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க சோ என்னன்னா 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பர் ஓகேவா சோ சொல்லிட்டாங்க 7 ஆட்கள் 52 நாட்கள் அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் சோ இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் யூஸ் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க ஆட்கள் கொடுத்திருக்காங்களா ஆட்கள் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க நாட்கள் கொடுத்திருக்காங்களா நாட்கள் எழுதிக்கங்க சோ எதை சார் ஃபர்ஸ்ட் எழுதணும் நாட்கள் ஃபர்ஸ்ட் எழுதணுமா நாட்கள் ஃபர்ஸ்ட் எழுதணுமா அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்ப கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் தான் அப்ப நாட்களை தான் என்ன பண்ணும் நீங்க செகண்டா எழுதணும் சரிங்களா என்ன கொஸ்டினை கேட்கறாங்களோ அதை செகண்டா எழுதிக்கணும் இப்ப எத்தனை ஆட்கள் 7 ஆட்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க 52 நாள்ல முடிப்பாங்க அடுத்து கொஸ்டின் என்ன 13 ஆட்கள் அப்ப 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அது தெரியாத கொஸ்டின் மார்க் சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேர்மாறலா எதிர்மாறலா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஏன் சார் நேர்மாறல் எதிர்மாறலா கண்டுபிடிக்கணும் ஏன்னா நேர்மாறலுக்கு ஒரு மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி அடிச்சு போடுவோம் எதிர்மாறலுக்கு ஒரு மாதிரி மல்டிப்ளை பண்ணி அடிச்சு போடுவோம் இது நேர்மாறலா எதிர்மாறலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இப்ப ஜென்ரலா ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் 7 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா 52 நாள்ல முடிப்பாங்க இதே 13 பேர் இருந்தா என்ன பண்ணுவாங்க அந்த முடிக்க வேண்டிய நாட்கள் கொஞ்சம் குறையுமா ஏன்னா வெறும் 7 பேர் தான் இருக்காங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு பில்டிங் கட்டணும்னா 52 நாள் ஆகுது இதுவே 13 பேர் இருந்தா 52 நாள் இல்லாம கொஞ்சம் கம்மியாகுமா அப்ப ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் என்ன ஆகும் குறையுமா அப்ப இந்த இடத்துல என்னது
ஆட்கள் அதிகரிக்கும் போது அத மேல ஏரோ மார்க் போட்டுருக்கேன் ஓகேவா நாட்கள் என்ன ஆகும் உங்களுக்கு குறையும் புரியுதுங்களா ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும் அப்ப அதிகரிக்கும் குறையும் வருதா இது வந்து அதிகரிக்கும் இது வந்து பார்த்தனா குறையும் ஓகேவா இது பிளஸ் னு வெச்சீங்களா இது பிளஸ் இது மைனஸ் ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும் அப்ப பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து டிஃபரண்ட் சிம்பிள் வந்துச்சுனா அப்ப பிளஸ் பிளஸ்னா ஓகே மைனஸ் மைனஸ்னா ஓகே ஆனா இந்த மாதிரி டிஃபரண்டா வந்துச்சுனா பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் வந்துச்சுனா இது வந்து பார்த்தனா என்ன சொல்வாங்க எதிர்மாறல்னு சொல்வாங்க ஓகேவா என்னது எதிர்மாறல் அப்ப எதிர்மாறல் அப்படினு வந்துட்டாலே என்ன பண்ணனும்னா ஒண்ணுமே கிடையாது இப்ப கொடுத்திருக்கல இந்த மாடல் நீங்க எழுதி இருக்கீங்களா இத அப்படியே டிவைட் பண்ணுங்க இத மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா 7/13 × 52 அப்படியே அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் ஓகே சார் இதுவே சப்போஸ் வந்து நேர்மாறலா என்ன பண்ணனும்னா இந்த 7/13 பாத்தீங்களா இது அப்படியே தலைகீழா போட்டுக்கணும் அப்ப 13/7 × 52 போடணும் அப்ப எதிர்மாறல்னா அப்படியே போட்டுக்கணும் நேர்மாறல்னா தலைகீழா போடணும் அவ்வளவுதான் டிஃபரண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது × 52 காமனா வந்துரும் புரிஞ்சீங்களா இப்ப எதிர்மாறல் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இது வந்து பாருங்க எதிர்மாறல் ஏன் வச்சு சொல்றோம் சிம்பிள் மாறி இருக்கு இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு பிளஸ் பிளஸோ இல்ல மைனஸ் மைனஸோ இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா சிம்பிள் மாறி இருக்கனால ரெண்டு டிஃபரெண்டான சிம்பிள் வரனால இது எதிர்மாறல் எதிர்மாறல்னாலே அப்படியே இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும் நேர்மாறல்னா நீங்க ரிவர்ஸ்ல போடணும் அதாவது தலைகீழ் ரெசிப்ரோக்கல்ல போடணும் அப்ப 7/13 × 52 இது அடிச்சு போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 1/13 × 13 × 4/13 × 52 அப்ப 7/4 = 28 அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 28 days புரிஞ்சுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேர்மாறலும் சொல்லிட்டேன் இதுல எதிர்மாறலும் சொல்லிட்டேன் நேர்மாறல் சமம் கண்டிப்பா வந்து கேட்பாங்க அது கேட்கும் போது உங்களுக்கு நான் எப்படி போடணுங்கிறது நான் சொல்றேன் புரிஞ்சுங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி சமம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 15th சமம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15th சம் கடைசி சம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் தான் இருக்கு ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதில் பாருங்க x = 25 எனில் 5x² + 10x டிவைடு ஓகேவா நடுவில் பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க × x + 2 ஓகேவா ஸோ இப்போ நல்லது பாருங்க x = 25 கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூ ஓகே அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க 5x² + 10x டிவைடட் பை ஓகேவா என் நடுவில் டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க x + 2 கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன செய்யுது எப்படி சார் அடிச்சு போடுறது அப்படின்னு கேட்பீங்க எப்பவுமே கீழே இருக்கிற மாதிரி மேலே வந்து கிரியேட் அதாவது சுருக்கி அதாவது விவரிச்சு எழுதுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க கீழே என்ன இருக்குது x + 2 இருக்கா மேலே என்ன இருக்கு 5x² + 10x இருக்கா இப்போ இது பாருங்க ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது மேலே இருக்கிறதுல இருந்து 5x வெளியில் எடுத்துங்க ஓகேவா என்னது 5x நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 5x வெளியில எடுத்தா நமக்கு என்ன வரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வெறும் x தான் வரும் ஏன்னா 5 எடுத்துட்டா இந்த x² இருந்து ஒரு x எடுத்துட்டேன் மீதி ஒரே ஒரு x தான் இருக்கும் அப்ப x போட்டேன் பிளஸ் இந்த 10x இருக்கு ஓகேவா 10x ல இருந்து என்ன பண்றேன் நான் 5x வெளியில எடுத்துட்டேன் மீதி என்ன வரும் நமக்கு வெறும் 2 மட்டும் தான் இருக்கும் இத உள்ள பெருக்கி பாருங்க 5x × x என்ன வரும் நமக்கு 5x² வந்துருச்சா பிளஸ் 5x × x 5x² 5x × 2 என்ன நமக்கு 10x ஸோ இதை தான் என்ன பண்ணிக்கிறேன் 5x வெளியில் எடுத்துட்டா நமக்கு x + 2 தனியாக கிடைச்சிடும் ஏங்க சார் இவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தினா கீழே என்ன இருக்கு நமக்கு x + 2 அப்போ x + 2 டைரெக்டாக கேன்சல் ஆகிடுமா மீதி என்ன இருக்கு நமக்கு 5x தானே இருக்கும் அப்போ 5x × x மதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க என்னது 25 அப்போ 5 × 25 என்ன வரும் நமக்கு 125 ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ 125 புரிஞ்சுங்களா ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க மேலே வந்து பிரிச்சு எழுதுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் வெளியில் என்ன நம்பர் எடுத்தா நமக்கு அந்த கீழே இருக்கிற நம்பர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இந்த எக்ஸ் மட்டும் x + 2 அப்போ இதுலேருந்து வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை இங்கே 2 இருக்கா இங்கே 10x இருக்குது அப்போ என்ன வெளியில் எடுத்தால் நமக்கு வெறும் 2 மட்டும் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு அப்போ 5x இந்த ரெண்டு ஏதாவது இருக்குன்னா 10x வரும் நம்ம தெரிஞ்சால் என்ன வரும் 5x இருக்குன்னா 10x வரும் அப்போ 5x வெளியில் எடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான் புரியுதுங்களா மேலே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே இருக்கிறது தகுந்த மாதிரி மேலே இருக்கிறது நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா அழகாக டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கிற வேலையை வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா இல்லை சார் நான் டைரெக்டாக எக்ஸோட மதிப்பு இங்கே 5x² + 10x இருக்கு டைரெக்டாக போடலாமா எப்படி வேணால் நீங்கள் போடலாம்
ஆனா டைம் உங்களுக்கு வேஸ்ட். அதுக்காக தான் இந்த டைமை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போறதுக்காக தான் சம்மை இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 1 முதல் 100 வரையிலான இயல் எண்களின் கூடுதல் நேச்சுரல் நம்பரோட ஆடிங் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கலேன். நீங்க வந்து 1 to 100 வச்சு கூட்டியும் போடலாம், இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க? ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரிதான் இதுவும் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சம் கொடுக்குறாங்க. இல்லையா இது டைம் கன்சியூமிங் தான், உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா எக்ஸோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், டிவைட் பண்ணணும், கடைசி ஆன்சர் வந்துடும். பட் உங்களுக்கு டைம் வேஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க, ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். டே 3 உண்டானது டோட்டலாக 15 சம்மர் நம்ம முடிச்சிட்டோம். இதை நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டே 4 டே 5 உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுநடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனிங் சம்மும் வரும், அதுவும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது சாய்ஸ் அகாடமிலிருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.